ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் ஃபேம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஸ்மைலி ப்ளீஸ்க்காக நான் வந்துக்கிறேன். நான் உங்க விக்னேஷ். ஸோ சூப்பராக அட்டகாசமாக ரெண்டு ஒன்றை நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த நிகழ்ச்சியில். செம்ம சூப்பரான காமெடி, கடி ஜோக்ஸ், அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாட்டெலாம் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு மணி நேரம் செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடாது. கண்டிப்பாக அதை நாம் தான் உருவாக்கணும். அது உருவாக்க முடியலனாலும் அடுத்தவங்களை பார்த்து நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், புறமே படக்கூடாது அப்படிங்கிறதா நான் இந்த வேலையில் சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் நிறைய பேர் அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நாம் மட்டும் அப்படி இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸாக இருக்குது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் கூட ஒரு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சரி ஓகே, நம்மளுடைய இந்த ஒரு சூப்பரான செம்மையான ஒரு நேரத்தில் உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக ஒரு செம்ம சூப்பரான க்யூட் காமெடி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அந்த காமெடி கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். அந்த மூணு பாட்டையும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி ஸ்மைலி ப்ளீஸ். வெல்கம் பேக் டு யூ எஸ் தமிழ் ஃப்ரம் தி ஸ்மைல் ப்ளீஸ். நீங்கள் கேட்டுருக்கிறீங்க, உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். அதெல்லாம் இப்போ வர வர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை விட வீட்டில் நடக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் பெரும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடிகளும் நடந்துருது. இப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்காவது என் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிங்களேன் அப்படின்னு வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனைவி சொல்கிறா, அதை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் உங்கள் அம்மா கண்ணை மூடுவேன்னு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாட்டில் நிறைய பேர் வீட்டில் இது மாதிரி தான் நடந்துருக்குன்னு நடந்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இது அதுக்கு மேலே தான் இருக்குது. மாமியார் மருமகள் சண்டையை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, இதுதான் யாரு கையிலுமே இல்லை. சரி ஓகே, செம்ம சூப்பரான ஒரு காமெடி, அதனை தொடர்ந்து மூணு பாட்டு கேட்க போகிறீங்க. ஸ்டே டியூன் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு யூ எஸ் தமிழ் எஃப்எம் தி ஸ்மைல் ப்ளீஸ். கேட்டுருக்கிறீங்க, உங்கள் கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். சூப்பரான செம்ம சூப்பரான காமெடி, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து பாட்டெலாம் ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஒரு காமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். அது ஒரு கடி ஜோக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கும் போது ஒரு பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஹாய் ஒய்ஃப், சாமிக்கிட்ட போய் என்ன வேண்டிக்கிட்டே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சொல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே மனைவி சொல்லியிருக்கா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மனைவி வந்துக்கிட்டு, நீங்கள் என்னங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணவன் சொல்லியிருக்காரு, அடுத்த ஜென்ம வேண்டான்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. ஏன் வேணாமா, அதனால் ஏன் வேணான்னா மனைவி வந்து ரொம்ப டார்ச்சர், அந்த ஒரு மீனிங்கில் அவர் சொல்லியிருக்காரு. பார்த்துக்காங்க நாட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஓகே, இந்த ஒரு செம்ம சூப்பராக ஒரு காமெடியோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் மூணு, அதுக்கு முன்னாடி காமெடி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் ஃபேம். ஜாலியாக சந்தோஷமாக சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யூஎஸ் தமிழ் ஃபேம். தி ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சமாக வந்து சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறேன் நான் உங்கள் விக்னேஷே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸெல்லாம் நம்ம போவோம், பஸ்ஸெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா செக்கர் வருவாங்க. செக்கர் வந்து நம்ம டிக்கெட் எடுக்காதோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருது. இப்படி தான் ஒருத்தர் பேசிக்கிறாரு, பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. ரெண்டாவது கேட்டுக்கார், நிஜமாவா, ஏப்பா இப்படி சொல்கிறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பஸ் சார்ஜ் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், பஸ்ஸில் சார்ஜ் ஏறின பிரச்சனை கிடையாது, எனக்கு செக்கிங் ஏறினா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓ, அதனால் இவன் வந்து டிக்கெட்டே எடுக்க மாட்டான் போல, வித் அவுட் போல. சரி ஓகே, வித் அவுட் ஆகுறதுனால எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு சாமசப்பட ஒரு காமெடியோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் மூணு பாட்டு கேட்க போகிறீங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழ் ஃபேம். வெல்கம் பேக் டு யூ எஸ் தமிழ் ஃபிரம் தி ஸ்மைல் ப்ளீஸ். கேட்டுருக்கிறீங்க, செம்ம சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு, அது மட்டும் இல்லாத காமெடி, நான் பண்ணுற மொக்கையான காமெடி கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்டுருக்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச காமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வந்து காமெடியை பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதை வந்து எங்களுக்கு அனுப்பி வைங்க, வாய்ஸ் கிளிப்பிங்கோடு அனுப்பி வைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா info@usthamilfm.com உங்களுடைய மெயிலில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார், என்ன காரணம்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா யாரோ சோகமாக இருந்தால் கண்டிப்பாக போய் என்னன்னு விசாரிப்போம் இல்லையா, அது மாதிரி தான் ஒருத்தர் போய் விசாரிக்கிறாரு. ஏப்பா இவ்வளோ சோகமாக இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுருக்காரு. என்னோடய ஒய்ஃப் ஒரு மாதமாக என் கூட பேசவே மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உடனே அவர் சொல்லிக்கிறாரு, இது இன்னையோட அந்த ஒரு மாதம் முடியுதேப்பா, அதனால தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச வச்சு தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் வந்து இவர் பேசாதிருந்தாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறார்னா எவ்வளோ டெரரான ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கணும். சரி ஓகே, இந்த ஒரு சூப்பரான காமெடியோட முத்தான மூணு பாட்டு கேட்க போகிறீங்க. ஸ்ட்ரீட் இன் டு யூஎஸ் தமிழ் ஃபேம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃப்ரம் தி ஸ்மைல் ப்ளீஸ். நீங்கள் தான் கேட்டுக்கிறீங்க, உங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். 8 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா, அவங்களும் சேர்த்து அட்மிட் பண்ணிடுவாங்களாமா. ஆஸ்பத்திரியோட நடவடிக்கை வர வர சரியில்லை.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டாக்டர், ஏன் டாக்டர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நர்ஸோட கையை தடவி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோயாளி சொல்லியிருக்காரு, நீங்கள் தானே சொன்னீங்க ஊசி போட்ட கையை நல்லா தடவி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், தடவி கொடுங்கன்னா எப்படிலாம் தடவி கொடுக்குறாங்க, நர்ஸ்கிட்ட செருப்படி வாங்க மாதிரி போக மாட்டான் போல நோயாளி. ஓகே, செம்ம சூப்பரான காமெடியோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் மூணு பாட்டு கேட்க போகிறீங்க, சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச காமெடியும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், info@yuestamilfm.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும் உங்களுடைய மெயில், அதாவது என்ன மாதிரி காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மெமிக்ரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதையும் எங்களுக்கு அனுப்பிச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பாட்டு கேட்கலாம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து ஸ்மைலி ப்ளீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் புதுசாக கல்யாணம் பண்ணிப்பிற போல உடனே அவர் சொல்கிறார் மாமாவை பார்த்து, ஐயோ மனசார மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கண்கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நான் கண்கலங்காது வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட போங்க மாப்பிள்ள, நீங்கள் வேறு, நான் கவலைப்படுறதே உங்களை நினச்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தப்பிச்சோம், நீங்கள் என்ன பாடுபட போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா அந்த பொண்ணு பிறந்த வீட்லேயே என்ன பாடுபடுத்துதுன்னா, இன்னும் புகுந்த வீட்டில் என்ன பாடுபடுத்தோம் அப்படிங்கிறத யோசிக்கவே தேவையில்லை. சரி ஓகே, செம்ம சூப்பரான காமெடி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை யூஎஸ் தமிழ் ஃபிலிம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ நிகழ்ச்சி உங்களை கேட்க காமெடி வருது, அதனை தொடர்ந்து மூணு பாட்டு போட போகிறேன், கேளுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபிலிம். வந்து ஸ்மைல் ப்ளீஸ் நீங்கள் தான் கேட்டுருக்கீங்க. ரெண்டு மணி நேரம் செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் என் மருமகள் உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுறாங்க. இதில் என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரைக்கு மேலே சக்கரை போட்டால் என்ன ஆகும், சீக்கிரமாக போயிட வேண்டியதான். ஓகே, செம்ம சூப்பரான காமெடி போயிட்டு முடிச்சிங்க. சரி ஓகே நண்பர்களே, இதோட நான் கிளம்ப போகிறேன், கிளம்ப போகிற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சிக்கு ரெடியாக ஸ்டெடியாக இருக்கிறது ஆர்ஜி ஹரி. வந்து என்ன சொல்லுங்கன்னா, கோலிவுட் மசாலாவுக்கு ரெடியாக இருக்காரு. செம்ம சூப்பரான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்களை கலெக்ட் பண்ணிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோடு, இத்தோட நான் கிளம்ப போகிறேன். டடா போய் டேக் கேர். மீண்டும் உங்களை எங்கள் ஏரியாவோட நிகழ்ச்சியில் தான் ஜாயின் பண்ணிக்குவேன். அண்டில் தென், டடா பை பை ஃப்ரம் விக்னேஷ்.